ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله ولا تموتوا إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு விடயம்தான், சமீபத்திலே துருக்கி சிரியா போன்ற பிரதேசங்களில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மரணங்கள் சம்பவித்ததோடு பல இலட்சக்கணக்கான மக்கள் சொத்துக்களை இழந்து, ஆயிரக்கணக்கான மக்கள் இழந்த நிலையிலும், கடுமையான முறையில் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையிலும் இன்றைக்கு அந்த பிரதேசங்களில் வாழுகின்ற அந்த செய்தி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது போன்ற சோதனைகள் அழிவுகள் எங்களுக்கும் வரலாம், எங்களை சுற்றியிருக்கின்ற சமூகத்துக்கும் வரலாம், உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளிலும் ஏற்படலாம். இப்படிகளும் சோதனைகளும் இந்த பொழுது முஃமின்கள் என்ற அடிப்படையில், முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் அவற்றை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பாடங்கள் எங்களுக்கு மிக அவசியமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, அப்படிப்பட்ட பாடங்களைத்தான் இன்றைய ஹுத்பாவினூடாக நாங்கள் படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதமான நியமத்துக்களுள் பலவிதம்தான் இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு இடமாக மாறிவிடும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சூரா காஃபிர் 64வது வசனம், அல்லாஹுல்லதி ஜஅல லகுமுல் அர்த கராரா, அல்லாஹ் இருக்கின்றானே, அவன்தான் உங்களுக்காக இந்த பூமியை தரித்து நிற்கக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதன் தன்னுடைய வேலை வெட்டிகளை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் இந்த பூமியை அல்லாஹ் அப்படியே நிலைத்திருக்க செய்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நம்முடைய 61வது வசனம், அம்மன் ஜஅலல் அர்த கராரன் وجعل خلالها انهارا وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا. அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரன், இந்த பூமியை தரித்து நிற்கக்கூடியதாக, உசும்பாமல் ஆடாமல் அசையாமல் இந்த பூமி ஒரே நிலையில் நிற்கக்கூடியதாக ஆக்கி வைத்தவன் யார்?
وجعل خلالها انهارا அந்த பூமியிலே இடைக்கிடையே நதிகளை ஏற்படுத்தியவன் யார் وجعل لها رواسي அந்த பூமியிலே மலைகளை நட்டி வைத்தவன் யார் وجعل بين البحرين حاجزا இரண்டு கடல்களுக்கிடையில் தடையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அவன் யார் என்று கேட்டுவிட்டு அஇலாஹும்ம அல்லாஹ் அல்லாஹ்வோடு வணங்க தகுதியான வேறு யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன் ஆனாலும் மனிதர்களுள் அதிகமானவர்கள் அதை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான் அன்பார்ந்தவர்களே மனிதர்கள் அறியாத விடயம் என்ன இந்த பூமியிலே நானும் நீங்களும் வசிக்கிறோம் என்று சொன்னால் இந்த பூமி அதனுடைய நிலையிலே நிற்பதற்காக அல்லாஹ் வானங்களை முக்குகளாக அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே மனிதன் இன்பம் அனுபவிப்பதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக இந்த பூமியின் இடையிடையே ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் இதுவெல்லாம் இயற்கை இயற்கை என்று பேசிக்கொண்டு தானாக வந்தது வந்தது என்று பேசிக்கொண்டு உலகத்தில் அதிகம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ வதற்கு அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்ற இந்த ஏற்பாடுகள் மிகப்பெரும் அருக்கொடைகளை மறந்த மனிதர்கள்தான் அதிகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களே மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த நிஅமத்தை புரிந்து கொள்வதில்லை அல்லாஹ் மனிதனுக்கு இந்த பூமியை கொண்டு செய்திருக்கின்ற அருக்கொடை விளங்குவதில்லை அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்கிறான் இடைக்கிடையே மனிதன் இயற்கை என்று நினைக்கின்ற அதற்கு மாற்றமானதை அல்லாஹ் நடத்தி காட்டுகின்றான் எதற்காக தெரியுமா படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக அன்பார்ந்தவர்களே இந்த ஒரு வார காலம் இரண்டு வார காலம் உலகத்தின் ஆய்வாளர்கள் எதை பற்றி பேசினார்கள் தெரியுமா எதை பற்றி பேசினார்கள் தெரியுமா இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மிகப்பெரியதொரு சூறாவளி அடிக்கப் போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஆனால் நடந்தது என்ன எதிர்பார்க்காத விதமாக பூமி அதிர்ச்சி நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான் அந்த அறிவை வைத்து ஆய்வு செய்து ஒரு சில முடிவுகளை சொல்கிறார்கள் ஆனால் படைத்தவனை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே மனிதனுடைய சக்தி மனிதனுடைய ஆற்றல் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அதை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை காட்டுவதன் வெளிப்பாடுதான் படைத்தவன் ரப்பு இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்கின்ற மனிதர்கள் இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லுகின்ற பூமி அதிர்ச்சிகளாக இருக்கலாம் சூறாவளிகளாக இருக்கலாம் வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம் சுனாமி போன்ற அனர்த்தங்களாக இருக்கலாம் இதுவெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன் சொன்ன பிரகாரம் தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ரப்பு நாடிவிட்டால் இந்த பூமி அதனுடைய இயற்கை தன்மையிலிருந்து படைத்தவன் ரப்பு சொன்ன பிரகாரம் நடக்க ஆரம்பித்து விடும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே இந்த பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம் மனிதன் கண்முன்னால் காணுகின்ற மனித சக்திகளை தாண்டிய அழிவுகளாக இருக்கலாம் இதையெல்லாம் காணு மனிதன் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இறை சக்தி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தியினுடைய வெளிப்பாடுதான் இந்த அனர்த்தங்களும் மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த அழிவுகளும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே என்ன நினைக்க வேண்டும் எங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிற ஒரு சிந்தனை என்ன தெரியுமா சுனாமி அடித்தது சகோதரர்களே மலை பிரதேசங்களில் வாழுகிற மனிதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எங்களுக்கு சுனாமி வராது எங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவுகள் வராது இது போன்ற அழிவுகளை நாங்கள் சந்தித்ததில்லை என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே மலை பிரதேசங்களுக்கு சென்றால் மண் சரிவுகள் ஒரு பக்கம் இடிபாடுகள் ஒரு பக்கம் என்று அங்கே அழிவுகள் தொடங்குகின்றன அன்பார்ந்தவர்களே ஆற்றங் கரையோரங்களில் இருந்து அதனுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு படைத்தவனை மறக்கின்ற மனிதர்களுக்கு அந்த ஆறுகளே எதிரிகளாக மாறிவிடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் வெள்ளப்பெருக்கு அன்பார்ந்தவர்களே ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில செகண்ட்களில் பல ஆயிரக்கணக்கானுடைய சொத்துக்களை அப்படியே அடித்துக் கொண்டு போன காட்சிகளை இலங்கையில எத்தனை தடவை பார்த்து விட்டோம் சென்ற மாதமும்
முன்னாலும் பார்த்தோம், அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலும் பார்த்தோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு ஒரு துருக்கியும் ஒரு சிரியாவும் நடந்த அழிவு எங்களுக்கு பாடமே அல்லாமல் வெறுமனே கை சேதப்பட்டு விட்டு போகிற நிலை அல்ல என்பதை நானும் நீங்களும் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடுவதுதான் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாங்கள் விரிப்பாக ஆக்கவில்லையா? வல் ஜிபால அவுதாதா, மலைகளை நாங்கள் முளைக்காம்புகள், இந்த பூமியை அப்படியே இறுக்கி பிரிக்கின்ற அந்த முளைக்காம்புகளாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு ஆய்வு செய்கின்ற அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பூமி ஸ்திரமான நிலையிலே நிற்பதற்காக மலைகள் நட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அன்பாண்டவர்களே, என்ன மலைகள் நட்டப்பட்டாலும் படைத்தவன் ரப்பு அதற்கு என்ன கட்டளை போடுகிறானோ அதை செய்யக்கூடிய நிலையிலேதான் அந்த படைப்பினங்கள் இருக்கின்றன. அந்த மலைகள் இருக்கின்ற இடங்களிலேயே பூமி அதிர்ச்சிகள் வரக்கூடிய சாதாரண காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவரைக்கும் வருகிறதோ அதுவரைக்கும் அந்த அமைப்பிலே போகும். அல்லாஹ் கட்டளையை மாற்றி அமைத்து விட்டால் அது வேறு ஒரு கோணத்திலே நடக்க ஆரம்பித்து விடும் என்கிற இறை சக்தியை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை இந்த அழிவுகளுக்கு பின்னால் நானும் நீங்களும் புரிந்து கொண்டோ படைத்தவன் ரப்பை பற்றிய நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அவனுடனான தொடர்பை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற முதல் பாடத்தை இந்த அழிவுகளுக்கு பின்னால் நானும் நீங்களும் மறந்து விடாமல் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு பாடம் பெற வேண்டிய இடம் என்ன தெரியுமா? குறிப்பாக பூமி அதிர்ச்சி போன்ற காட்சிகளை காணுகிற நேரம், குறிப்பாக சுனாமி போன்ற அழிவுகளை காணக்கூடிய சமூகம் மிக முக்கியமாக உள்ளத்தில் வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹுவுக்கு இந்த உலகத்தை அழிப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் எப்படா அழியும்? இந்த உலகம் இருக்கிற இருப்ப பார்த்தா அது அழியுமாண்டே பல பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது போன்ற காட்சிகளை பார்க்கின்ற நேரம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹுவுக்கு ஒரு வினாடியும் அதிகம் சகோதரர்களே, ஒரு வினாடியும் அதிகம் சகோதரர்களே, ஒரு செகண்டும் அதிகம் சகோதர அன்பாண்டவர்களே, கண் முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடி அசையுமா, இந்த கட்டிடம் இடிந்து விழுமா என்று யோசிக்கின்ற அளவுக்குள்ள கட்டிடம் தூள் தூளாக இடிந்து விழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், கியாமத்து நாள், மறுமை நாள் வந்துவிட்டால் மலைகள் எல்லாம் தூசிகளாக பறக்கும் என்று சொல்கிறான். அன்பாண்டவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறதா? அடே, மலைகள் தூசியாக பறக்குமா? அன்பாண்டவர்களே, துருக்கியிலே நடந்த அந்த பூமி அதிர்ச்சியினுடைய காட்சிகளை கண்ணால் பாருங்கள், அந்த வீடியோக்களை பாருங்கள். மனிதன் என்ன நினைக்கிறான்? அசைக்க முடியாது என்கிற நிலையிலே தான் கட்டிடங்களை எழுப்புகிறான். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, மனிதன் கட்டிடங்களை எழுப்பிவிட்டு இந்த கட்டிடங்களை அசைக்க முடியாது என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு அசைவுதான் சகோதரர்களே, ஒரு அசைவுதான். மாடா மாடிகள் அப்படியே பூமியிலே கொட்டி விடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இடிந்து விழுகிறதா? சரிந்து விழவில்லை சகோதரர்களே, சரிந்து விழுந்தால் கூட ஓரளவு யோசிக்கலாம், அப்படியே கொட்டி விடுகிறது, உதிர்ந்து விழுகிறது என்றால் மனிதன் போடுகின்ற கான்கிரீட்டுகளும் கம்பிகளும் என்ன சகோதரர்களே? அன்பாண்டவர்களே, இந்த காட்சிகளை பார்க்கின்ற நேரம் மறுமை நிகழ்வு உண்மையானது. படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்கு இந்த உலகத்தை அழிப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. இந்த மாடா மாடி கட்டிடங்களை ஒரு செகண்டில் பூமிக்குள் இழுத்தெடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல என்கிற மறுமையை பற்றிய ஆழமான நம்பிக்கை இந்த அழிவுகளுக்கு பின்னால் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் சகோதரர்களே, உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. ஏன் மறுமை நம்பிக்கை வர வேண்டும் பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்றுதான் அல்லாஹ் அழைக்கிறான். இந்த அழிவுகளுக்கு பின்னால் படிப்பினை பெறுவது மூமிங்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகமும். இந்த ஒரு பூமி அதிர்ச்சியை மாத்திரம் சரியாக சிந்தித்தாலே மனிதன் தெளிவாக முடிவெடுக்கலாம், இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த உலகம் எங்களுடைய விருப்பத்துக்கு நடக்காது.
அது பின்னால் ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த உலகத்தில் நாங்கள் உருவாக்கக்கூடியவைகள் நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்பதை அந்த காட்சிகளுக்கு பின்னால் அப்படியே மனிதன் உறுதி கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அல்லாஹ் மனித சமூகமே என்று அழைக்கிறான். முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், காஃபிர்கள் நாத்திகர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தை மலைத்து சொல்கிறான், இத்தகு ரப்பகும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்பட வேண்டும்? அன்பாண்டவர்களே, எங்கட அல்லாஹ்வை நம்ம பார்க்கல, எங்களை படைச்சவன நம்ம பார்க்கல, பார்க்காத ரப்புக்கு நானும் நீங்களும் அஞ்சுவதா? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்து ஷைஉன் அதீம், மர்மையுடைய அதிர்வு என்பது, பூமி அதிர்ச்சிக்கு சொல்றதே ஸல்ஸல தான், பூமி அதிர்ச்சிக்கு சொல்றதே ஜில்சான்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன வாசகத்தை போடுகிறான், இன்ன ஜல்ஸலத்தஸ்ஸா, கியாமத்தினாலுடைய உசும்புதல், கியாமத்தினால் ஏற்படக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அதிர்வு, அது அலீமுன், அது பயங்கரமானது, பெரிய ஒரு விடயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, எப்படி அல்லாஹ் படம் பிடித்து எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். யௌம தரவுனஹா, அந்த நாளை நீங்கள் காணுகின்ற பொழுது, தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டுகின்ற தாய்மார்கள் பால் குடிக்கின்ற குழந்தைகளை மறந்து விடுவார்கள். மறுமையுடைய அதிர்வு அவ்வளவு பயங்கரமானது. வதஃபஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, குழந்தைகளை வயிற்றிலே சுமந்திருக்கின்ற கற்பிணி தாய்மார்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து விடுவார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமையுடைய அந்த அதிர்வை பார்க்கின்ற பொழுது, அந்த பூமி உசும்பி உசும்பி மறுமை அழிவு ஏற்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் ஒரு தாய் பாலூட்டுவதற்கு மறக்க மாட்டாள், ஆனால் மறந்து விடுவாள். குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சாதாரணமானதல்ல, பிரசவ வேதனை என்பது பயங்கரமான வருத்தம், செத்து பிழைக்கின்ற அளவுக்குள்ள வருத்தம். ஆனால் மறுமையுடைய அதிர்வை பார்க்கிற நேரம் இது சாதாரணமாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு அக்பர், வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் போதை பிடித்தவர்களாக காட்சியளிப்பார்கள். அடுத்தது என்ன செய்யறது, அடுத்தது என்ன செய்யறது, மனுஷனுக்கு முடிவெடுக்கலா? அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பிசுக்காரா, அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல, வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வோட தண்டனை கடுமையானது, அதை பார்த்து அதிர்ந்து டென்ஷன் ஆகி போனதுதான் அவர்கள் மறுமையில் அப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்பாண்டவர்களே, இந்த காட்சியை சிரியாவுடைய துருக்கியுடைய பூமி அதிர்ச்சி நிகழ்வின் பொழுது அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சாதாரணமான ஒரு அசைவு, ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் அசைந்த அந்த அசைவிலே மனிதர்கள் டென்ஷன் ஆகிய விதம், மனிதர்கள் குழம்பி போன விதம் எந்த அளவுக்கு சொன்னா, இந்த அதிர்வுக்கு பின்னால இன்றைக்கு 3-4 நாள் ஆவிட்டது. அந்த காட்சிகளை பார்த்து உள்ளம் பாதிக்கப்பட்டவர்களில் பல பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னும் அவர்களுடைய சுய இடத்துக்கு வரலையாம். அல்லாஹு அக்பர். இது வலனுதீக்கன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை சுபஹிலே இந்த வசனத்தை கேட்பீர்கள், வலனுதீக்கன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, சிறிய சிறிய தண்டனைகளை நாங்கள் அவர்களுக்கு காட்டுவோம், அவர்களை ருசிக்க செய்வோம். எதுக்கு முன்னால? பெரிய தண்டனைகள் வருவதற்கு முன்னால, மறுமை வருவதற்கு முன்னால அல்லாஹ் உலகத்துல சின்ன சின்ன தண்டனைகள், சோதனைகளை காட்டுவான். லஅல்லஹும் யர்ஜிஊன், இந்த காட்சிகளை பார்க்கிற நேரம், நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நானும் படைத்தவன், ரப்பு சொன்ன பிரகாரம் ஒரு நாள் அவன் பக்கம் போகவிருப்பவன் என்கிற அந்த மறுமை சிந்தனையை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான். அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி கட்டுமையாக உசுப்பப்பட்டால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி அதனுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளியாக்கி விட்டால், மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? வகாலல் இன்சானு மாலஹா, மனுஷன் இந்த பூமிக்கு என்னடா நடந்திருக்கு, இந்த பூமிக்கு என்னடா நடந்திருக்குன்னு ஆச்சரியத்தோட கேட்பானாம். அன்பாண்டவர்களே, இந்த துருக்கிய காட்சிகளை பார்த்துவிட்டு நாங்களும் எங்களுடைய மனைவிமார்களும் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்ன சகோதரர்களே? நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்ன சகோதரர்களே? என்னடா நடந்திருக்குது, இந்த மாதிரி இடிஞ்சு விழுகுதே, ஆச்சரியப்படலையா நம்ம? இந்த சின்ன
சின்ன அதிர்வு 8.7 8.7 இந்த பூமி அல்லாஹ் உசுப்பின விதம் 8.7 அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இதுக்கே நானும் நீங்களும் இந்த ஆச்சரியப்படுகிறோம் என்றால் இப்படியும் இடிந்து விழுமா அப்படி நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்றால் இப்படியும் அழிவு வருமா என்று ஆச்சரியப்படுகிறோம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் தான் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் கியாமத்து நாள் மறுமை நாள் வருகின்ற பொழுது இந்த பூமி கட்டுமையாக உசுப்பப்படும் அன்பாண்டவர்களே பூமி அதிர்ச்சியில ரெண்டு ஜாதி இருக்குதுங்க ஒன்று எல்லாத்தையும் பூமி உள்ளுக்கு இழுத்து கள்ளும் இன்னொன்று பூமியில் உள்ளதை வெளியே தள்ளும் படைச்சவன் ரப்புக்கு அது பெரிய வேலை அல்ல அன்பாண்டவர்களே மறுமை அதிர்வு பூமிக்குள் உள்ள பொக்கிஷங்களை வெளியே தள்ளும் மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் யௌம இதின் அந்த நாளையில் துஹத்திசு அக்பாரஹா பூமி என்ன செய்யும் அதனுடைய செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் அன்பாண்டவர்களே இது போன்ற அழிவுகள் இது போன்ற சோதனைகள் அல்லாஹ்வுடைய இது போன்ற சக்தியின் வெளிப்பாடுகள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்த வேண்டிய பாடம் நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல இன்றைக்கு இது போன்ற சின்ன சின்ன அழிவுகளை ஏற்படுத்துகின்ற இந்த அல்லாஹ்வுக்கு என்னை படைத்த ரப்புக்கு ஒரே வினாடியில் இந்த உலகத்தை அழிப்பது பெரிய காரியம் அல்ல என்று உலக அழிவை நானும் நீங்களும் ஞாபகப்படுத்தினால் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் ஏன் பயப்பட வேண்டும் மறுமையுடைய அதிர்வு அது பெரியது அது பயங்கரமானது அன்பாண்டவர்களே எனவே உலகத்தில் நான் எப்படியும் வாழலாம் நான் வாழுகின்ற இந்த வீடு படைத்தவன் ரப்புடைய நாட்டப்படி அப்படியே இடிந்து என்னுடைய தலையிலே விழுந்து நான் மரணித்து விட்டால் நான் மறுமைக்காக வல்லவா செல்ல வேண்டி வரும் அந்த வீட்டுக்குள் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் நான் சந்தையிலே கடை தெருவிலே என்னுடைய கட்டிடங்களுக்குள் அமர்ந்து ஹராத்தை செய்கிற நேரம் பாவத்தை செய்கிற நேரம் அல்லாஹ் இந்த பூமியை ஒரு உசுப்பு உசுப்பி விட்டால் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து நானும் மரணித்தால் படைத்தவன் ரப்பிடத்தில் அல்லவா செல்வேன் மறுமையில் நான் எழுப்பப்படுவேனே என்ற அந்த சிந்தனை வந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழலாம் எனவே இந்த பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது வேறு நானும் நீங்களும் சந்திக்கின்ற அழிவுகளாக இருக்கலாம் எங்களுக்கு மறுமையை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல நான் மறுமைக்காக வாழ வந்தவன் என்கிற அந்த மறுமை சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த அழிவுகளுக்கு பின்னால் ஒரு பாடமாக நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்கள் சகோதரர்களே இந்த பூமி அதிர்ச்சி நிகழ்வுகள் இந்த அழிவுகளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆய்வறிக்கை வெளிப்படுத்துவார்கள் இதனால்தான் அழிவு வந்தது இதனால்தான் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது இதனாலதான் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று பல ஜாதி காரணங்களை சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படைகளை அவர்கள் பார்ப்பார்கள் வெளிப்படைகளை பார்ப்பார்கள் வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன் அவர்கள் மறுமையை மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வகஐம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களிலும் சரி பூமியிலும் சரி எத்தனை அத்தாட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினாலும் யமுர்ரூன அலைஹா அதை கடந்து போவார்கள் வஹும் அன்ஹா முஹ்ரிதூன் அதிலிருந்து பாடம் பெற மாட்டார்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் புறக்கணித்து விட்டு போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பாந்தவர்களே ஒவ்வொரு வீடியோ காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அழிவு காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பை புரிந்து கொண்டு இது போன்ற அழிவு எனக்கும் வரலாம் மறுமை என்ற ஒன்றும் இருக்கிறது என்று உணர்வு பெறவில்லை என்றால் என்னையும் உங்களையும் பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் எத்தனையோ அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவான் அலைஹா அவர்கள் அதை கடந்து போவார்கள் ஆனால் படிப்பினை பெற மாட்டார்கள் கணக்கெடுக்காதவர்களாக போவார்கள் என்று காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நானும் நீங்களும் முஃமின்கள் சகோதரர்களே இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிற நேரம் படைத்தவன் ரப்பு இந்த பூமியை 8.7 உசுப்பி இவ்வளவு அழிவு என்றால் அந்த ரப்புக்கு 10.10 ஆட்ட முடியாதா 20.20 ஆட்ட முடியாதா என்ன நிலைமணி யோசி பாருங்க சுமாத்ரா தீவுல 2004 உயிரோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் நானும் நீங்களும் அதை மறக்கவில்லை வருட வருட ஞாபகப்படுத்துகிறோம் எதற்காக மரணித்தவர்களை ஞாபகப்படுத்துவதற்காகவா இல்லை சகோதரர்களே சுமாத்ரா தீவிலே ஒரு நடுக்கமாம் சுமாத்ரா தீவிலே 8.1 ஒரு நடுக்கம் அடிக்கிறது அதனுடைய அலையின் வெளிப்பாடு
இலங்கையிலே எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு நிமிடத்துக்குள் மரணித்து போனார்கள். எனவே இதுவெல்லாம் எனக்கும் உங்களுக்கு உணர்த்துவது, என்னை படைத்த ரப்புக்கு இந்த உலகத்தை அளிப்பதொன்றும் பெரிய காரியமல்ல. அந்த மறுமையை ஞாபகப்படுத்தி நானும் நீங்களும் இந்த உலக வாழப்பழக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் இப்படிப்பட்ட அழிவுகளில் நல்லவர்களும் மாட்டிக்கொள்ளலாம், கெட்டவர்களும் அழிந்து போகலாம். இப்படிப்பட்ட நிலையிலே நானும் நீங்களும் இதை எப்படி எதிர்கொள்வது சகோதரர்களே? அன்பார்ந்தவர்களே, நல்லவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அது ரஹ்மத்தாக அமைந்துவிடும், அவர்களுக்கு அது ஷஹாதத்துடைய பாக்கியத்தை உலகத்திலே கொடுத்துவிடும். கெட்டவர்கள் அதிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையாக அது அமைந்து விடலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன். நாங்கள் பசியை கொண்டோ பட்டணியை கொண்டோ பயத்தை கொண்டோ சொத்து செல்வங்களை குறைப்பதன் மூலம், பலவசுக்களை குறைப்பதன் மூலம், உயிர்களை பறிப்பதன் மூலம் பலவிதத்தில் நாங்கள் மனிதனை சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். சோதனைகள் அழிவுகள் வருகின்ற பொழுதோ அல்லாஹ்வில் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதோ அவர்கள் இன்னாலில்லாஹி இன்னா இலஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவங்க, நாங்கள் அல்லாஹ்ட்டத்தான் திரும்பி போகவிருக்கிறோம் என்று பாடம் பெறுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தான் உலாய்க லஹுமுல் அம்னு வஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் அச்சம் தீர்ந்த அந்த நிலையும் இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு மாறாக கெட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் போதுமானவன், அவர்களுடைய முடிவு மறுமையிலே அல்லாஹ்வுடைய முடிவை சார்ந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இது போன்ற சோதனைகள் சென்ற நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, திடீர்னு ஒரு அழிவு வந்தா அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் கிடைச்சது, அவன் செஞ்ச தீமைக்கு தான் கிடைச்சது, அல்லாஹ்ட தண்டனை இறங்கிட்டதுன்னு ஒரே அடியோ அப்படி முடிவெடுக்க முடியாது. சகோதரர்களே, நல்லவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு ஷஹாதத்துடைய கூலியை கூட கொடுத்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஹுஹதா உஹம்சா, நேரடியா அல்லாஹ்வுட பாதையில போராடி ஷஹீதாகற ஒருத்தர் இருக்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியும். அது அல்லாம ரசூலுல்லா நாலு பேரை சொன்னாங்க, அதுல ஒருத்தர் தான் சாஹிபுல் ஹதம் என்று சொன்னார்கள். இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி மரணிக்க கூடியவர்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே நல்லவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், பொறுமையாளர்கள் அந்த சோதனைகளுக்கு சிக்கி இருந்தால் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கக்கூடும். எனவே அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இப்படிப்பட்ட பாடங்களை இந்த அழிவுகள் சோதனைகளுக்கு பின்னால் பெற்றுக்கொள்ளுகின்ற உண்மை முஃமீன்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் ஆக்கிவிட வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்ற சோதனைகள் அழிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கடமை எங்களால் நேரடியாக போய் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமாக இருந்தாலும் அதிலே பங்கு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதரின் முக்கியமான பண்பு என்ன? நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட ரசூலுல்லாஹ் பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவி ஹதீஜா நாயகிடத்திலே வந்த பொழுது அவர்கள் நபிகளாரை பார்த்து என்ன சொன்னார்கள்? சொன்னாங்க, ஹதீஜாவே, எனக்கு ஏதோ ஆபத்து நடந்துட்டுதுன்னு நான் பயப்படுறேன் சொன்ன நேரம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த கெடுதியும் நடக்கல. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். இன்னக்கல தஸ்லுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், கஷ்டங்களை சுமந்து கொள்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவனுக்கு உதவி செய்கிறீர்கள், சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், மக்களுக்கு சோதனைகள் அழிவுகள் வந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதராக இருக்கிறீர்கள். உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று நபிகளாரிடத்தில் இருந்த நல்ல பண்புகளை, நல்ல நடத்தைகளை, நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அமைதிப்படுத்தினார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னாலே
பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். எங்களால் நேரடியாக செய்ய முடியுமா? எங்களால் செய்யலாம். நாங்கள் முடியாத நிலையில இருந்தால் அன்பாண்டவர்களே எங்களுக்கு அதனுடைய கவலை வெளிப்பட வேண்டும். வெறுமனே வீடியோக்களை பார்த்துவிட்டு செல்வதல்ல, அந்த கவலை எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். படைத்தவன் ரப்பிடத்தில் கையேந்தி ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ் மரணித்தவர்களுக்கு பாவங்களை மன்னித்து சுவன பாக்கியத்தை கொடு, அந்த உயிர்களை இழந்து உயிரோடு வாடுகின்ற அந்த சகோதரர்களுக்கு ஆழமான பொறுமையை கொடு, உன்னுடைய கலாக்கதிரை முடிவை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடு, உடல் உறுப்புகளை இழந்து ஆபத்தான நிலையில இருக்கிற அந்த உறவுகளுக்கு பொறுமையை கொடு, அவர்கள் இழந்ததை விடவும் சிறந்ததை அவர்களுக்கு கொடு என்று எங்களுக்கு தெரிந்த மொழியிலே ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் அந்த உறவுகளுக்காக, மரணித்தவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக, இழப்புகளை சந்தித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவர்களுடைய சோதனையில் நாங்களும் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களுடைய கவலையில் நாங்களும் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான பாடத்தையும் இந்த சோதனைகளை அழிவுகளை கண்ட நானும் நீங்களும் பாடமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே? அன்பாந்தவர்களே, கொஞ்சம் கண்ணை பொத்திக் கொண்டு ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். அந்த துருக்கியையும் சிரியாவையும் உசுப்பிய அல்லாஹுவுக்கு இந்த இலங்கையிலே காலி என்ற இந்த பிரதேசத்தை மட்டும் உசுப்ப முடியுமா, உசுப்ப முடியாதா? இந்த கட்டிடத்தை மட்டும் உசுப்ப முடியுமா, உசுப்ப முடியாதா? அன்பாந்தவர்களே, இடிந்து விழுந்தால் நாங்கள் கட்டியவனை குறை காணுவோம், இன்ஜினியரை குறை காணுவோம். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புடைய நாட்டப்படி அல்லாஹ் போதுமானவன். நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இப்படி ஒரு அழிவு வந்தால் என்ன ஆகும்? எனவே நாங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பு தேட வேண்டும். என்ன ஆபத்தான மரணங்கள், திடீர் மரணங்கள், அழிவுகளுக்கு உள்ளாகுவது, இது போன்ற சோதனைகளிலிருந்து எப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் சகோதரர்களே. அன்பாந்தவர்களே, பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்று அவர்களுக்கு நாங்கள் கேட்பதோடு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இது போன்ற அழிவுகள், அனர்த்தங்கள், சோதனைகள் வந்து விடாமல், திடீர் மரணங்கள் வந்து விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்ற அந்த பாடத்தையும் சோதனைகள் அழிவுகளுக்கு பின்னால் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பாந்தவர்களே, கடைசியாக அல்லாஹ்வுடைய சக்தியின் வெளிப்பாடு ஒன்றை மட்டும் சொல்லி நான் உங்களை முடிச்சுக்கொள்றேன். நீங்க பார்க்கலாம், நேற்றைய தினம், முந்தநாள் தினம், கிட்டத்தட்ட 60 மணித்தியாலங்கள், 90 மணித்தியாலங்களுக்கு பின்னால் பல இளைஞர்கள் உயிரோடு கட்டிடங்களுக்குள் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறந்து பத்து நாள் வாழ்ந்த ஒரு குழந்தை 90 நாட்களுக்கு பின்னால் வெளியே எடுக்கப்பட்டு உயிரோடு எடுக்கப்பட்டிருக்கிறார். 96 வயது ஒரு வயசாளி 90 மணித்தியாலங்களுக்கு பின்னால் இடுபாடுகளுக்கு இடையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பாந்தவர்களே, ஒரே கட்டிடத்துக்குள் ஒரே இடிவுக்கு மத்தியில் பல பேருடைய உயிரை கைப்பற்றுகிற ரப்பு ஒரு சிலரை அதே இடத்தில் வைத்து பாதுகாக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் ரப்பு அல்லாஹ் என்பதை புரிந்து கொண்டு அந்த ரப்புக்கு கட்டுப்படுகிற பக்குவத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய இபாதத்துக்களை கூட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பு எப்படி இருந்தது? அழிவுகள் சோதனைகளை கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கிக் கொள்வார்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுதும் சஹாபாக்கள் தெளிவாக சொன்னார்கள், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சக்திகளை, அத்தாட்சிகளை நபிகளார் கண்டுவிட்டால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் பக்கமும் தொழுகையின் பக்கமும் சென்று விடுவார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் வெறுமனே வீடியோக்களை பார்க்கின்ற, வெறுமனே தகவல்களை அறிகின்ற மனிதர்களாக இல்லாமல் இதற்கு பின்னால் படைத்தவன் ரப்புடைய சக்தியை புரிந்து கொண்டு எங்களை கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிக் கொள்வோம். தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிறோமா? சுபகு தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிறோமா? பொருளாதாரத்திலே வட்டி எடுக்கிறோமா? ஏமாற்றுகிறோமா? கலப்படம் செய்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையில் துரோகம், அநியாயம் செய்கிறோமா? பிள்ளை வளர்ப்புக்கு மத்தியில் துரோகம் செய்கிறோமா? சமூக வாழ்க்கையில் கொடுமை, அநியாயம் செய்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் எனக்கும் எப்படிப்பட்ட நிலையிலும் மரணம் வரலாம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர, உண்மையான மூமின் வாழ படைத்தவன் ரப்புக்கு நெருக்கமான மனிதர்களாக வாழ எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்வோமாக இருந்தால்
இந்த அழிவுகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் பாடம் பெற்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியும். வல்லவன் ரஹ்மான் எங்களை என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் இயற்கை அனர்த்தங்கள் படைத்தவன் ரப்புடைய சக்தியின் வெளிப்பாடுகள் அழிவுகளுக்கு பின்னால் ஈமானை கூட்டிக் கொள்ளுகின்ற தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டுகின்ற அந்த நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களை மாற்றிக்கொள்ள வல்லவன் ரஹ்மான் துணை புரிய வேண்டும். வாஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.